திமுக அரசு அமைந்த பிறகு இதுவரை எந்த அமைச்சரும் நீக்கப்படாத நிலையில் முதல் முறையாக ஆவடி நாசர் அமைச்சரவையிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டது பேசுபொருளாகி உள்ளது. 1980 ஆண்டுகளில் திமுக இளைஞரணி செயலாளராக மு க ஸ்டாலின் இருந்த காலகட்டத்தில் அன்றைய ஒருங்கிணைந்த செங்கற்பட்டு மாவட்ட இளைஞரணியில் முக்கிய நிர்வாகியாக இருந்தவர் ஆவடி நாசர். 2016 தேர்தலில் அதிமுகவின் மாஃபா பாண்டியராஜனிடம் தோற்ற நாசர் 2021 வெற்றி பெற்று பால்வளத்துறை அமைச்சரானார். பால் உற்பத்தியாளர்கள் தனியார் நிறுவனங்களுக்கு பால் ஊற்றுவதால் ஆவு நிறுவனத்துக்கு பால் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் இதை சமாளிக்க வெளி மாநிலங்களிலிருந்து பால் பவுடரை வாங்கி ஆவு நிறுவனம் பால் தயாரித்து வருகிறது. இதனால் 1 லிட்டர் பாலுக்கு அரசுக்கு 18 ரூபாய் வரை இழப்பு ஏற்படுகிறது. இதனால் ஏற்படும் நிதி நெருக்கடியை சமாளிக்க பால், ஐஸ்கிரீம், வெண்ணெய் போன்ற பொருட்களின் விலை 4 முறை அதிகரிக்கப்பட்டன. இந்த பாதிப்புகள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. எனினும் நெருக்கடியிலிருந்து துறையை மீட்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்ததால் அமைச்சர் மாற்றப்படுவதாக பால்வளத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஜனவரி மாதம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் திமுக நிர்வாகி ஒருவர் நாற்காலி எடுத்து வர தாமதமானதால் அவரை அடிக்க ஆவடி நாசர் கல்லை கொண்டு எறிந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இவை தவிர ஆவடி மாநகராட்சியில் வரும் அனைத்து டெண்டர்களையும் எடுத்துக்கொண்டது, மாநகராட்சி ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் அலைக்கழிப்பு செய்தது என ஆவடி நாசரின் மகன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஒருபுறம் நிர்வாக காரணங்களும் மறுபுறம் தனது மகனின் கட்டற்ற ஆதிக்கமும் சேர்ந்து ஆவடி நாசரின் அமைச்சர் பதவியை காலி செய்ததாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.